எல்லாருக்கும் ஹை, வெல்கம் பேக் டு வண்டர் ஆக்வா கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக வந்து என்னோட 2 ஃபீட் டேங்க் வந்து எம்டியாக தான் கிடந்துச்சு. என்ன தான் ஃபிஷ் வந்து இதில் ஆட் பண்ணலான்னு நிறைய குழப்பத்தில் இருந்தேன். கடைசியாக பார்த்திங்கன்னா வந்து ஒரு எக்ஸாக்டிக் ஃபிஷஸ் வந்து என் கண்ணில் பட்டுச்சு. சேர்னு வந்து அதை உடனே வந்து நான் ஆர்டர் பண்ணிட்டேன். அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஃபிஷ் வந்து நமக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து எஸ்என்கே ஃபோம் ப்ரீட் பெட்ஸ் ஃப்ரம் மதுரையிலேருந்து வந்திருக்கு. செல்லரோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணி போய் வாங்கிக்கலாம். இவங்க வந்து ஆன்லைன்லேயே வந்து ஃபிஷ் வந்து சேல் பண்ணுறாங்க. இவங்களுக்குன்னு தனி வெப்சைட் இருக்குது, அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்கள் செக் பண்ணி போய் பாருங்கள். இவங்ககிட்ட வந்து மேக்ஸிமம் எல்லா ஃபிஷ்ஷுமே வந்து அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் வந்து அந்த நீங்கள் கேட்குற ஃபிஷ் அவங்ககிட்ட இல்லைனாலும் வந்து அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஓவர் வந்து ஓரளவு வந்து பரவாயில்ல தான். பேக்கிங் பற்றி சொல்கிறதுக்கு வந்து சான்ஸே இல்லைங்க. ரொம்பவே சூப்பராக வந்து பேக் பண்ணியிருந்தாங்க. டபுள் லேயர் பேக்கிங் வந்து போட்டிருந்தாங்க. வெளியே பார்த்தீங்கன்னா வந்து கார்ட்போர்ட் பாக்ஸ் போட்டிருந்தாங்க. உள்ளார பார்த்தீங்கன்னா வந்து தெர்மோகோல் பாக்ஸ் வச்சு வந்து ஃபிஷ்ஷை வந்து அனுப்பியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஃபிஷ்ஷும் வந்து சேஃபாக வந்து என் கைக்கு வந்து கிடச்சிடுச்சு. ஒரு டேமேஜும் இல்லை. இதை வந்து இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். நானே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து இவங்ககிட்ட ஆர்டர் பண்ணுறது. கஸ்டமர் கேர் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு. நான் சொன்னதுக்கெல்லாம் ப்ராப்பராக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் யாராவது இது உங்கள்கிட்ட வந்து வாங்கியிருந்தீங்கனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாக்ஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் பண்ணும்போதே வந்து அவங்க கிஃப்டெல்லாம் வந்து கொடுத்து ரொம்ப அசத்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா வந்து பார்ப்போம் நம்ம என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஓன் ப்ரீட் போலார் பேரட்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆர்டர்னு போட்டு கொடுத்துருந்தாங்க. அவங்க பார்த்திங்கன்னா வந்து இந்த பேர் வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. நான் வந்து ஃபிஷ் வாங்கினதுக்கு வந்து இது வந்து அவங்க கிஃப்ட்டாக வந்து எனக்கு கொடுத்தது. நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா வந்து ட்ரை டியூபி ஃப்ளெக்ஸ் வார்ம்ஸ். இதுவும் வந்து வந்து நமக்கு ஃப்ரீயாக தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு 4 பேக்கெட் கிட்டக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோவோட முக்கியமான ஃபிஷ்ஷை வந்து எடுப்போம். இந்த ஃபிஷ்ஷை தான் வந்து ரொம்ப நாளாக வந்து நான் தேடிட்டு இருந்தேன். செனகல் ஃபிஷ் இது தான் வந்து நான் வந்து இன்றைக்கி வாங்கியிருக்கேன். இதிலே பார்த்திங்கன்னா வந்து 4 டைப்ஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதுதான் வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம். ஒரே நேரத்தில் வந்து இந்த 4 டைப்பும் கிடைக்கிறதுன்றது வந்து கொஞ்சம் ரேர் தான். ஸோ எனக்கு வந்து உடனே வந்து 4 டைப்புமே கிடச்சிச்சு. நான் கேட்கும்போது வந்து இந்த 4 டைப்புமே இருந்துச்சு. சரினா வந்து நான் உடனே வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். ஸோ பேக்கிங் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து உள்ளாரே வந்து பேக்கிங் அவ்வளோ நீட்டாக வந்து பேக் பண்ணியிருந்தாங்க. எல்லாத்துக்கும் வந்து தனித்தனி கவரில் பேக் பண்ணிட்டு அதை வந்து இன்னொரு தனி கவரில் பேக் பண்ணி ரொம்பவே சூப்பராக வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா வந்து லைவாக நான் இப்போது நேரில் போய் எப்படி வாங்கும்போது இருக்குமோ வந்து அதே மாதிரியே வந்து இருந்துச்சு. ஃபிஷ்ஷும் வந்து ஒன்றுமே வந்து சோர்ந்து போகல. எல்லாமே குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளே டேங்க்லேயே வந்து போட்டு காமிக்கிறேன், நீங்கள் அதை பாருங்கள். அவ்வளோதான் நமக்கு பாக்ஸில் வந்திருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா வந்து இந்த 4 டைப் ஆஃப் செனகல் ஃபிஷ் வந்திருக்கு. என்னென்ன டைப்புன்னு ஒன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க நமக்கு கிஃப்டாக கொடுத்த ஒரு பேர் போலார் ப்ளூ பேரட்டு அண்ட் ட்ரை டியூபி ஃப்ளெக்ஸ் வார்ம்ஸ் சம் ஃபுட்டு வந்து அவங்க ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. இது மட்டும் தான் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக்கை வந்து ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 டைப்பை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு வந்து பேக் பண்ணியிருக்காங்க. ஃபிஷ்ஷும் வந்து ரொம்பவே சேஃபாகவே வந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு டைப்பாக வந்து எடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடிய டைப் பார்த்திங்கன்னா வந்து எண்ட்லிச்சேரி செனகல்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த பேக் கீழே பார்த்திங்கன்னா வந்து ஈன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அது வந்து எண்ட்லிச்சேரி செனகல். மொத்தம் 4 டைப் எடுத்திருக்கேன்னா நெக்ஸ்ட்டு 2வது டைப் பார்த்திங்கன்னா வந்து டெலிப் பைச்சர்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இதை வந்து டீன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் அவங்க ப்ராப்பராக மென்ஷனும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நானும் இதை வந்து ஃபஸ்ட் டைம் தான் நான் வளர்க்க போகிறேன். செனகல்ஸ் வந்து எனக்கு வளர்க்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை. பட் எனக்கு வந்து அப்போ வந்து கிடைக்கவும் இல்லை. அதுக்கப்புறம் என்கிட்ட டேங்க் வந்து எல்லாத்துலேயும் ஃபிஷஸ் இருந்ததுனால அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன். ஸோ ரொம்ப நாள் கழித்து வந்து என்னோடய ஆசை வந்து நிறைவேறியிருக்கு. ரொம்ப நாள் கழித்து வந்து இந்த ஃபிஷ் வந்து வாங்கியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து க்ரீன் செனகல். ஸோ கீழே பார்த்திங்கன்னா வந்து ஜீனு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்பவே வந்து காமனான செனகல் தான். இது கூட வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. பட் நான் வந்து இதுவரையிலும் எங்கேயும் பார்த்தது கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனலாக பார்த்திங்கன்னா வந்து ஆல்பினோ செனகல் தான் வந்து வாங்கியிருக்கிறது. 4th டைப் பார்த்திங்கன்னா வந்து ஆல்பினோ செனகல். ஸோ இதே வந்து கீழே பார்த்திங்கன்னா வந்து ஏன்னு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எந்த விதமான கன்ஃபியூஷனும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக கிளியராக வந்து பேக் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்த நமக்கு ஃப்ரீ கிஃப்ட்டு. ஸோ அவங்களோட ஓன் ப்ரீட் போல் அவங்க ப்ரீட் பண்ணியிருக்கிறதான். ஸோ அதில் வந்து ஒரு பேர் வந்து கொடுத்துருக்காங்க.
வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா வந்து மழை பெய்ய ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இதுக்கு மேலே இங்கே சரி வராதுன்னு உடனே வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கீழே வந்துட்டேன். எல்லா ஃபிஷ்ஷுமே பார்த்தீங்கன்னா வந்து நான் இன்னும் 2 ஃபீட் டேங்கில் தான் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஃபிஷ்ஷோட சைஸும் பார்த்தீங்கன்னா வந்து 3 to 4 inches அந்த சைஸில் தான் இருக்குது. அதனால் வந்து தாராளமாக வந்து எல்லாத்தையும் ஒன்றா விட்டுக்கலாம். இதுக்கு மேலே வந்து சைஸ் பெருசாக வளருதுன்னா வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து டேங்க்ஸ் அப்போது அரேஞ்ச் பண்ணிக்கலான்றதுனால நான் அப்படியே விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நம்ம டேங்க்கில் வந்து கொஞ்சம் நேரம் அக்ளமேட் பண்ணணும். இந்த அக்ளமேட் ப்ராசஸ் வந்து ரொம்பவே முக்கியம். எந்த ஃபிஷ் வாங்குறதா இருந்தாலும் வந்து கொஞ்சம் நேரம் வந்து நம்ம அக்ளமேட் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் குறைஞ்சது வந்து நீங்கள் அக்ளமேட் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் ஃபிஷ் வந்து ஆட் பண்ணிங்கன்னா வந்து உங்கள் ஃபிஷ் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ எந்த வித ஷாக்கிங்கும் இருக்காது. டெம்பரேச்சர் வந்து உங்களோட அக்வேரியமில் இருக்க வாட்டரில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரும் அந்த பேக்கில் இருக்கக்கூடிய வாட்டரோட டெம்பரேச்சரும் வந்து நார்மல் அடிச்சனாலே வந்து ஃபிஷ் வந்து ஓரளவுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். இது வந்து அவங்க நமக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ண ஃபுட்டு. ஃப்ரீஸ் ட்ரை டியூபி ஃப்ளக்ஸ் ஃபார்ம்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. செனகல்ஸுக்கு வந்து இந்த ஃபுட்டை வந்து நீங்கள் ஃபீட் பண்ணுங்கன்னு வந்து கொடுத்துருக்காங்க. பட் நான் வந்து இந்த ஃபீட் பண்ணி பார்த்துட்டேன். இந்த ஃபீடிங் வந்து அது எடுத்துக்கவே இல்லை. 4 packs வந்து வேறு ஏதாவது ஃபிஷ்ஷுக்கு தான் வந்து நம்ம ஃபீட் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour மேலே ஆகிடுச்சு. இப்போ வந்து தாராளமாக வந்து இந்த ஃபிஷ்ஷஸை வந்து நம்ம டேங்க்கில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு பண்ணக்கூடிய பெரிய தப்பு பார்த்திங்கன்னா வந்து வாங்கிட்டு வருவோம், வாங்கிட்டு வந்தோடனே அந்த ஃபிஷ்ஷை வந்து அப்படியே அந்த அவங்க பேக் பண்ணியிருக்கக்கூடிய தண்ணியோடய வந்து சேர்த்து நம்ம அக்வேரியம் டேங்க்கில் வந்து விட்டுருவோம். தயவு செஞ்சு அந்த தப்பை வந்து பண்ணாதீங்க. எப்போவுமே வந்து நம்ம வாங்கிட்டு வந்தோடனே கொஞ்சம் நேரம் அக்ளமேட் பண்ணிவிட்டு ஒரு தனி டப்பில் வந்து இந்த மாதிரி ஃபிஷ்ஷை வந்து விடுங்க. விட்டுட்டு ஃபிஷ்ஷை மட்டும் எடுத்து வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய வாட்டரும் நம்மளோட வாட்டரும் வந்து எக்காரணத்தை கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணாதீங்க. ஸோ அந்த ப்ராசஸ் தான் வந்து நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து டெல்லி பைச்சர் வந்து ஓப்பன் பண்ணுவோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா வந்து ஆல்பினோ செனகல் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இதை வந்து எல்லாத்தையுமே வந்து ஒன்றாவே விடலாம். ஸோ மோர் ஓவர் பார்த்திங்கன்னா எல்லாத்தோட சைஸும் பார்த்திங்கன்னா வந்து ஒன்றாவே இருக்கும். தாராளமாக வந்து இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒன்றா விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து க்ரீன் செனகல், ஃபைனலாக பார்த்திங்கன்னா வந்து எண்ட்லிச்சேரி செனகல். ஸோ செனகல்ஸ்லேயே ஒரு ஃபேமஸான டைப் பார்த்திங்கன்னா வந்து இந்த எண்ட்லிச்சேரி தான். பாருங்கள் உங்களுக்கு வந்து டாப் வியூலேருந்து காமிக்கிற பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து எண்ட்லிச்சேரி பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்குல்ல. ஸோ அதுதான் வந்து எண்ட்லிச்சேரி. இப்போ காட்டுறேன் பாருங்கள், இதுதான் வந்து எண்ட்லிச்சேரி செனகல். இதில் வந்து பிளாக் கலர் பேட்டர்ன்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஆல்பினோ பார்த்தீங்கன்னா வந்து பியூர் ஒரு கோல்டன் கலர் மாதிரி இருக்குது. க்ரீனும் வந்து உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ டெல்லி பைச்சர் இது பார்த்தீங்கன்னா வந்து டார்க் க்ரே கலரில் இருக்கும். ஸோ அதில் பிளாக் கலர் பேட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் பாதி உடம்புக்கு தான் இருக்கும். ஸோ இதை வச்சு தான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம ஒன்றுத்தையாக வந்து நம்ம வந்து அக்வேரியம் டேங்க்கில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்ம டேங்க்கில் ஆட் பண்ணும்போது ஃபில்டர்லாம் வந்து ஆஃப் பண்ணணுமா அந்த மாதிரிலாம் கேட்குறீங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லை. ஸோ உங்களுக்கு வேணும்னா வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபிஷ் ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கூட வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். அதனால் வந்து எந்த ப்ராப்ளம் வந்து ஃபிஷ்ஷுக்கு வரப்போகிறது கிடையாது. பட் நீங்கள் வந்து ஃபிஷ் வாங்கின கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து லைட்டை வந்து கொஞ்சம் நேரம் போடாதீங்க. அந்த லைட்லாம் போட்டிங்கன்னா வந்து அந்த ஃபிஷ் வந்து புது இடத்துக்கு வந்திருக்கும். ஸோ சடனாக வந்து கொஞ்சம் பயப்படும், வேறு எதுவும் இருக்காது. ஸோ ஃபிஷ் வந்து பார்த்தாலே தெரியும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நமக்கு ஃப்ரீயாக வந்திருக்கக்கூடிய போலார் ப்ளூ பேரட் ஃபிஷ்ஷை வந்து இந்த டப்பில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த டப்பில் பார்த்திங்கன்னா ஃபாக்ஸில் பிளான் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். ஃபிஷ்ஷோட சைஸும் பார்த்திங்கன்னா வந்து குட்டியாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த டப்பே வந்து இதுக்கு இது இப்போ போதுமானது. டப்பில் ஆட் பண்ணோடனே பார்த்திங்கன்னா வந்து உள்ளார போய் உட்காந்துடுச்சு. இதில் நிறைய லைவ் பிளான்ஸ் வந்து இருக்கிறதுனால வந்து ஃபிஷ் வந்து ஹெல்த்தியாகவே இருக்கும். இதுக்கும் வந்து ரொம்ப மெயின்டெனன்ஸ்லாம் வந்து தேவையில்லை தான். இன்றைக்கி வந்து வீடியோ வந்து அவ்வளோதான். ரொம்ப நாளாக வந்து நான் எதிர்பார்த்துட்டு இருந்தக்கூடிய ஃபிஷ் வந்து எனக்கு கிடச்சிடுச்சு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து இந்த செனகல் ஃபிஷ் வந்து பிடிக்கும், அதுவும் இல்லாமல் வந்து நீங்கள் ஏதாவது இந்த செனகல் ஃபிஷ் வளர்க்குறீங்கன்னா என்ன டைப் வந்து வளர்த்துட்ருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து வரும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.